இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 252 ரன்களுடன் வலுவான நிலையில் உள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் நேற்று இந்தியா டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. பகலிரவு ஆட்டமாக பிங்க் நிற பந்தை கொண்டு நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் விளையாடிய விராட் கோலி 23 ரன்னும் ஸ்ரேயஸ் ஐயர் 92 ரன்னும் எடுத்தனர். இந்திய அணி 59.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 252 ரன்கள் எடுத்தது. இலங்கை அணியில் அதிகபட்சமாக ஜெயவிக்ரமா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பின்னர் முதல் இன்னிங்ஸில் ஆட்டத்தை தொடங்கிய இலங்கை அணி வீரர்கள் இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். இந்தியாவின் பும்ரா, ஷமி இருவரும் அபாரமாக பந்து வீசியதால் 86 ரன் எடுப்பதற்குள் இலங்கை அணி 6 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 166 ரன்கள் முன்னிலை வகிக்கும் நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் நடைபெறுகிறது.